stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. இன்று நம் கிரி பக்தியில் காண இருப்பது அருகம்புல் மகிமை. அருகு ஒரு இடத்தில் முளைத்து ஆறு இடங்களில் வேரோடி பரவும் தன்மையுடையது. ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்பது பழமொழி. இந்த அருக்கால் அர்ச்சித்தால் மூலாதாரத்தில் விளங்கும் விநாயகர் ஆறு ஆதாரங்களிலும் நம்மை பொருந்த செய்து அருள் புரிவார். அருகு ஒரு சிறந்த மருத்துவ பொருள். வெப்ப நோய்க்கு அருகம்புல்லை ஒரு பாத்திரத்தில் இட்டு நீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும். நீர் சுண்ட காய்ந்ததும் உண்டால் அந்த ஜுரம் தணியும் என சொல்லப்படுகிறது. யோகிகள் யோக பயிற்சியின் போது ஏற்படும் சூடு தணிய அருகு கஷாயம் அருந்துவார்கள். இந்த கஷாயத்திற்கு மூதண்ட கஷாயம் என்று பெயர். ஒரு சமயம் யமனுடைய மகனாகிய அனலாசூரனை விநாயகர் விழுங்கினார். அதனால் அவருடைய திருமேனி கொதித்தது. அந்த வெப்பம் தணிய சந்திரன் அமுதம் ஊட்டினான். திருமால் குளிர்ந்த தாமரை பூவால் ஒத்தினார். வருணன் குளிர்ந்த நீரால் திருமஞ்சனம் செய்தான். சிவபெருமான் ஆதிசேஷனை கொண்டு ஒற்றச் செய்தார். என்ன செய்தும் வெப்பம் தணியவில்லை. 88,000 முனிவர்கள் ஒவ்வொருவரும் 21 அருகு இட்டு வைத்திருந்த நீரை தனித்தனியே சொரிந்தனர். அப்பொழுதுதான் வெப்பம் தணிந்தது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அருகம்புல் விநாயகருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. இது போன்று மேலும் பல தகவல்களுக்கு கிரிபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.